ஹாய், நான் புவி. வெல்கம் டு மை சேனல். நாட்டில் ஏற்பட்ட கலவரமானது இன்றைக்கு 2 நாட்கள் கடந்தும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதனை நாங்கள் காணலாம். இந்த தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இக்கலவரங்களை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்குள் பல சந்தேகங்கள் எழுகின்றன. அவ்வாறான சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம். May 2022 கொழும்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஒரு கலவரமானது எதிர்பாராத பல விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கலவரமானது மேல் மாகாணத்தில் தொடங்கி ஒரு சற்று நேரத்தில் நாடு பூராகவும் இது விஸ்தரிக்கப்பட்டதனை நாங்கள் அறிய முடியும். இந்த கலவரத்தில் வடக்கு கிழக்கு விதிவிலக்காக காணப்பட்ட போதிலும் பத்தாம் தேதி சில சம்பவங்கள் வடக்கு கிழக்கிலும் பதிவாகியிருப்பதனை காணலாம். அந்த வகையில் மட்டக்களப்பில் ஏறாவூர் பகுதியில் அமைந்துள்ள நசீர் அகமத் அவர்களினுடைய வீடு மற்றும் அவரது கட்சி அலுவலகம் முற்றாக ஆர்ப்பாட்டக்காரர்களால் எரியூட்டப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அவரின் சகோதரர் ஒருவரின் வர்த்தக நிலையமும் எரியூட்டப்பட்டிருக்கின்றது. அவ்வாறே வடக்கிலும் ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் அவர்களினுடைய கட்சி அலுவலகத்துக்கு தீமூட்டப்பட்டதாக செய்திகள் பரவியிருந்தன. இருந்தாலும் அதனை அங்கஜன் ராமநாதன் நிராகரித்திருக்கின்றார். தனது கட்சி அலுவலகத்தில் பொருத்தப்பட்டிருந்த பெயர் பதாதை மாத்திரம் கிழித்தறியப்பட்டு எரியூட்டப்பட்டதாக அவர் கூறியிருக்கின்றார். இப்படி நாடு பூராகவும் இந்த கலவரமானது விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய நாளில், அதாவது 10ஆம் தேதி போலீஸ் ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் இதுவரையில் 8 மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன. அதே நேரம் 222 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். 47 வாகனங்கள் மற்றும் 38 வீடுகள் எரியூட்டி முற்றாக அழிவடைய செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் 41 வாகனங்கள், 65 வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த போலீஸ் ஊடகப் பிரிவினுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறாக இந்த கலவரமானது இலங்கையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் தற்சமயம் அவசரகால நிலை அமுலில் உள்ளது. அதே நேரம் 9ஆம் தேதி தொடக்கம் பூரண கருத்தால் நாடு முழுவதும் அமுலாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எப்படி இந்த கலவரமானது இவ்வளவு பூதாகரமாக இடம்பெற்று வருகின்றது என்பது எங்களுக்குள்ளும் கேள்வியாக இருக்கின்றது. கொழும்பில் கலவரம் ஆரம்பமான போது அதனை கண்டித்து நாட்டின் ஏனைய பல பாகங்களிலும் வந்து அரசுக்கு எதிராகவும் கொழும்பில் நடந்த கலவரத்திற்கு அல்லது கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தும் நாடு பூராகவும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தது. இதன் போது பல தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிவைத்தது வந்து அரசியல்வாதிகள், குறிப்பாக ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் அல்லது அவரை சார்ந்தவர்களுடைய வீடுகள், வர்த்தக நிலையங்கள், வாகனங்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டு கொண்டு வந்தன. 2 நாட்கள் கடந்து இந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போது எங்களுக்கு கேள்வியானது, இது எப்படி சாத்தியம்? அதாவது அவசரகால நிலை அமுலில் உள்ளது, பூரண கருத்தால் அமுலில் உள்ளது. இவ்வாறு இருக்கும்போது இந்த தாக்குதல் சம்பவங்களை இளைஞர்கள் ஒன்று கூடி எவ்வாறு மேற்கொண்டு வருகின்றனர்? இது எப்படி சாத்தியம்? இது சாதாரண சிவில் மக்களால் எவ்வாறு சாத்தியப்படும் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. எனவே இதை பார்க்கும்போது இதற்கு பின்னால் ஒரு சக்தி இருப்பதாகவே எண்ண தோன்றுகின்றது. அது ஒரு அரசியல் கட்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு தனிநபராக இருக்கலாம், அல்லது வேறு சக்திகளாக கூட இருக்கலாம், அல்லது இதையும் தாண்டி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிலையின் அடிப்படையிலும் இது நடைபெறுகின்றதா என்று சொல்லியும் எங்களுக்குள் சந்தேகம் எழுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் விமான நிலையங்களை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். அதாவது கட்டுநாயக்க விமான நிலையம் மற்றும் ரத்மலானை விமான நிலையம். இந்த விமான நிலையங்களுக்கு செல்லும் பாதைகளில் இளைஞர்கள் தாமாக கூடி அந்த பாதையினூடாக விமான நிலையங்களுக்கு செல்லும் வாகனங்கள், நபர்கள் வந்து சோதனையிடப்படுகின்றார்கள். இந்த இளைஞர்களின் நோக்கம் சரியானதாக இருந்தாலும் ஒரு ஜனநாயக நாட்டில், சட்டம் அமுலில் உள்ள நாட்டில் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் படையினர், போலீஸார் கடமையில் உள்ள நேரத்தில் இந்த சாதாரண சிவில் இளைஞர்களால் இதை எவ்வாறு செய்ய முடிகின்றது என்பதும் ஒரு பாரிய கேள்வியாக இருக்கின்றது. அவர்களின் நோக்கம் நல்லதாக உள்ளது. அதாவது நாட்டை கொள்ளையடித்த கொள்ளையர்கள் கூட்டம் நாட்டிலிருந்து தப்பிச் செல்லக்கூடாது என்பது அவர்களின் நோக்கமாக இருந்தாலும் அவர்களால் இதை எவ்வாறு செய்ய முடியும் என்பதும் நமக்குள்ளும் கேள்வியாக இருக்கின்றது. எனவே இந்த செயற்பாடுகள் எல்லாம் ஒரு சக்தியின் அடிப்படையில், ஒரு உந்து சக்தியின் அடிப்படையில் ஏற்படுகின்றதா, நடைபெறுகின்றதா என்பது
நமக்குள்ளும் கேள்வியாக இருக்கின்றது. அதே நேரம் தற்போது இலங்கை ஊடகங்களில், ஏன் சர்வதேச ஊடகங்களில் கூட ஒரு செய்தி பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது இலங்கையில் இராணுவ ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட போகின்றதா என்று சொல்லி அதை மெய்ப்பிக்கும் வகையில் ஒரு சில சம்பவங்களும் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் கொழும்புக்குள் நிறைய கவச வாகனங்கள், இராணுவத்துடன் கூடிய கவச வாகனங்கள் கொழும்பு நகரை முற்றுகையிட்டிருந்தன, ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே நேரம் ஒரு விசேட அதிரடிப்படையினர் மோட்டோபைக் டீம் ஒன்று ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது. கொழும்பின் பல வீதிகளிலும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்படி ஒரு இராணுவம் சூழ்ந்த ஒரு நிலை கொழும்பு நகரில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே நேரம் சந்திரிகா அம்மையார், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக் குமாரதுங்க அவர்களும் ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்றினை இட்டிருக்கின்றார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இளைஞர்கள் நீதிக்காகவும் ஜனநாயகத்துக்காகவும் அமைதியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தினை சில கும்பல்கள் நுழைந்து குழப்பலாம் என்று சொல்லியும் அதனூடாக அவர்கள் இராணுவ ஆட்சி ஒன்றினை கொண்டு வருவதற்கு முயலலாம் என்று சொல்லியும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். எனவே விழிப்பாக இருங்கள் என்று சொல்லி அந்த இளைஞர்களுக்கு, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள், அதனை ஓர்கனைஸ் பண்ணுபவர்களுக்கு சந்திரிகா அம்மையார் வந்து ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறான தகவல்களை பார்க்கும்போது இலங்கையில் ஒரு இராணுவ ஆட்சி இடம் நடைமுறைப்படுத்தப்பட போகின்றதா என்ற கேள்வியும் நமக்குள் பலமாக எழுந்து நிற்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் தொடர்ச்சியாக இந்த கலவரங்கள் நாட்டின் பல பாகங்களிலும் அவ்வப்போது பதிவாகி வருகின்றன. எனவே இராணுவ தளபதியின் கருத்தின் அடிப்படையில் இந்த கலகங்களை அடக்குவதற்காக மாத்திரம் தங்களால் இராணுவம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றதை தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார். அதே விடயத்தை தான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரட்ன அவர்களும் அதே விடயத்தை தான் வலியுறுத்தியிருக்கின்றார். அந்த எண்ணம் அறவே எங்களுக்கு இல்லை எனவும், பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவே தாங்கள் இராணுவத்தினை போலீசாரை பயன்படுத்தி வருவதாகவும் கூறியிருக்கின்றார். எனவே இனிவரும் சில நாட்கள் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு தீர்மானமிக்க நாட்களாக அமையும் என்பது ஊர்ஜிதமானது. அந்த நாட்களில் என்ன நடைபெறப் போகின்றது, என்ன முக்கிய சம்பவங்கள் இடம்பெறப் போகின்றன என்பது தொடர்பான விடயங்களுடன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.